வணக்கம், வெல்கம் டு பொன்னிஸ் சேனல். இன்னைக்கு வாஷிங் மிஷினில் துணியை துவைக்கையில் அதை எப்படி வந்து புதுசு மாதிரியே அந்த துணியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற அந்த ஃபேப்ரிக் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா என்ன தான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் சில பேர் பார்த்திங்கன்னா கையில் தான் துவைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மிஷினில் போட்டால் அந்த துணியோட டெக்ஸ்சர் போயிடும், அந்த கலர் போய் ஃபேட் ஆயிரும் அப்படின்றதுனால. ஆனால் அப்படி இல்லைங்க, நம்ம மிஷினில் துவைக்கலையுமே கூட கையில் துவைக்கிற மாதிரி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 5 டிப்ஸ் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணால் நம்ம அப்படி மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் அதில் வந்து பிராண்டடாக இருந்தால் சில ட்ரெஸ்ஸில் வந்து வாஷ் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் போடக்கூடாது, புளியக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்ம ட்ரை வாஷ் பண்ண வேண்டிய துணியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை வாஷ் தான் பண்ணணும். இப்போது நம்ம மெஷினில் போட வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துணியை வந்து ரொம்ப அழுக்கு ஏற விடக்கூடாதுங்க. அது வந்து லைட்டாக அழுக்காக இருக்கையிலே அதை நம்ம லாண்ட்ரிக்கு போட்டுறணும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப அழுக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க லைட்டாக அழுக்காக இருக்கையிலே அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்றி விட்டுறணும். பெரியவங்களுமே பேண்ட்டெல்லாம் 3-4 நாள் கலட்ட மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒன் டைம்லேயே அதை நம்ம வாஷ் பண்ண போட்டுறணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5-6 தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் ஒன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்டோட அளவு. எப்போவுமே நம்ம பவுடர் வாங்கினோன்னா அதுக்கு ஒரு ஸ்கூப்பு, லிக்விட் வாங்கினா அதுக்கு ஒரு கேப்னு கொடுத்து அது நிறையா போடணும், ஒரு லோடுக்கு இவ்வளோ போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவசியமே இல்லைங்க, இவ்வளோ போட வேண்டாம். டிட்டர்ஜென்ட்டை நம்ம 1 லோடுக்கு இதில் 3/4 இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். எவ்வளோ மினிமமாக நீங்கள் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நம்ம மெஷினையும் சரி துணியையும் சரி நல்லா பாதுகாத்து கொடுக்குங்க. மெஷின் மெயின்டெனன்ஸுக்கும் ட்ரெஸ் மெயின்டெனன்ஸுக்கும் மினிமம் யூசேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்த தேர்டு டிப்பு வந்து துணியை வந்து எப்பவும் நிழலில் போடுங்க. அதுவும் சம்மர் டைமில் 4 மணிக்கு மேலே ஒரு மிதமான வெயிலில் போடணும். இதுதான் தேர்டு. அப்புறமா 4வது முக்கியமான டிப்பு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துணியை புளியக்கூடாதுங்க. மெஷின் வந்து எப்போவுமே 2 தடவை புளிஞ்சு நல்லா அலசும். அப்புறம் தேர்ட் டைம் வந்து நல்லா லாஸ்ட்டில் வந்து லாங் ஸ்பின்னு ரொம்ப நேரம் புளியும். இதுதான் வந்து துணியோட டெக்ஸ்சரும் கலரும் போகிறதுக்கு காரணம். எல்லா மெஷின்லையுமே நோ ஸ்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் துவைச்சிங்கன்னா துணியை புளியாமையே அது நமக்கு நல்லா துவைச்சி கொடுத்துரும். ஆனால் இப்படி துவைச்ச துணியை நீங்கள் மெஷின்லேயே போட்டிங்கன்னா அந்த மெஷினும் கெட்டு போயிடும், துணியும் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்படி துவைச்சா நீங்கள் உடனே எடுத்து நீங்கள் அதை வெளியில் அந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா ஒரு 1/2 hour எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். அப்புறமா நம்ம காயப்போடலாம். ஆனால் விண்டர் டைம்லையோ இல்லை ஹில்லி ஏரியாவில் இருந்தீங்கன்னா அந்த டிப்பு ஒத்து வராதுங்க. துணி வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் புளிஞ்சே துவைச்சிட்டு ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. அடுத்து 5th டிப்பு வந்து எப்படி துணியை டம்ப் பண்ணணும் அப்படின்றது தான். வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃப்ரண்ட் லோடில் இது ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுருக்கம் இருக்கிறது சுருண்டு சுருண்டு இருக்கும். சில துணி இன்னர்ஸ் எல்லாம் குழந்தைங்க அப்படியே சுருட்டி போட்டுருவாங்க, அதெல்லாம் அந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விடுங்க. கப்ஸ் அண்ட் காலர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த காலரு கப்பெல்லாம் சுருக்கமாக இருந்தால் எடுத்துகிட்டு, சில ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி பட்டனோ இல்லை ஒர்க்கோ இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அந்த பட்டன் ஒர்க்கு இதெல்லாம் உள்ளே போகிற மாதிரி துணியை வந்து இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அது எந்த டேமேஜும் ஆகாமல் மெஷின் வந்து நல்லா துவைச்சி கொடுக்கும். அப்புறம் வந்து நம்ம உள்ள டம்ப் பண்ண இல்லை இப்படி சுருட்டி தூக்கி உள்ளே போடக்கூடாதுங்க. போட்டால் அந்த சுருண்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டுக்கெல்லாம் சோப்பு வந்து போகாது, மெஷினெல்லாம் நல்லா துவைக்க முடியாது. அதனால் அதுவும் ஃப்ரண்ட் லோடில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்பு இது. துணியை நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விரிச்ச மேனியாவே அதை வந்து உள்ளே நம்ம வந்து டம்ப் பண்ணணும். இப்படி பண்ணாதான் அது நல்லா துவைக்க முடியும். அதால் ஏன்னா அப்போ தான் சோப்பு எல்லா ஏரியாவிலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு துவைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அழுக்கு நல்லா போகும். பெட்ஷீட்ஸில் கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு 15 இயர்ஸாக இந்த மாதிரி தான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி துவைக்கிறேன். துணி எல்லாமே நல்லா இருக்கும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Thank you.